Dr. Deeban Chakaravarthy, Pediatric Physio and Gediatric Rehabilitation Therapist. Now, I have 15 years of experience in physiotherapy field. I am a physiotherapist, Devi. இப்போ வந்து ஸ்பீச் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அலாங் வித் அப்ளைட் சைக்காலஜிஸ்ட். எல்லா ஃபீலுமே அவங்களுக்கு தெரியணும். இது பண்ணாங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரப் அதோட ஹார்டோட அந்த இது வந்து அவங்களுக்கு தெரியணும். இது L4 L5 நடுவில் டிஸ்க் பல்ஜ் ஆகிறதுனால இந்த குளுட்டியல்ஸ் மசில்ஸ் எல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும், வீக்னஸ் ஆகிரும். சரிங்களா, இந்த வீக்னஸ் ஆகிற மசிலை வந்து நம்ம இந்த IFT கொடுத்து ஆர்த்தோ கான்ட்ராக்ட் பண்ணணும். பிடிச்சி அது வந்து என்ன பண்ணணும், இறுக்கமான தசைகளை வந்து லூஸ் பண்ணி ஃப்ரீ பண்ணி விடும். ஸோ நாங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் உடனே ஹெட்ஃபோனில் நாங்கள் கொடுப்போம், பட் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்ஃபோன் கொடுத்து பார்ப்போம். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா நார்மலாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுருக்கோம். ஸ்பீக்கரில் போட்டு சவுண்ட்ஸ் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம். முன்னாடியில் வந்து டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண பேஷண்ட்டுக்கு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் தான் கையிலேயே மேனுவலாக காலை மடக்கி நீட்டுவாங்க. இப்போ இந்த மிஷின் வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த மிஷின் மூலமாகவே நம்ம டிகிரிஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கலாம். இப்போ ஐ கான்டாக்டுக்காக நான் சொல்கிறேன், இப்போ நார்மலாக இப்போ கூப்பிடும்போது பார்க்க மாட்டாங்க. இதுவே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுக்கும்போது இருங்க 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 கொஞ்சம் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஐ கான்டாக்ட் 6 டைரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி காட்டணும். அது டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறோம். காய் நறுக்கிறதுக்கு நம்ம ஒரு பொருள் கை வந்து பிடிச்சாதான் அந்த காயை வந்து பிடிச்சி நறுக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த கல்லை இப்படி இப்படி பிடிக்கிறது, அடுத்து இந்த கையில் பிடிக்க சொல்கிறது எல்லாமே பண்ணுறோம். அப்படி பிடிச்சி இந்த கையில் நறுக்கிறதுக்கு இந்த கை நம்மளால் பிடிச்சி ஆகணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கு சாப்பிட குளிக்கிறதுக்கு கப்பு பிடிக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு கை யூஸ் ஆகணும். ஸோ அந்த பிடிக்கிறதுக்கான எல்லா ட்ரைனிங்குமே வந்து கொடுக்குறோம். இது எல்லாமே தான் கப்பு பிடிக்கிறது, ஒரு சின்ன பொருளை பிடிக்கிறதுலேருந்து பெரிய பொருள் பிடிக்கிற வரைக்கும் எல்லாமே ஃபைன் மோட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இங்கே வந்து சொல்லி தந்துடுவோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக வந்து தேடி போக ஆரம்பித்தாங்க பேரண்ட்ஸ். ஸ்பீச் ஒரு இடம், ஃபிசியோ ஒரு இடம், தென் வந்து அவங்களுடைய பிஹேவியருக்கு அப்படிங்கிறது தனித்தனியாக போயிட்டுருந்தாங்க. இப்போ நம்மளுடைய செல்ஃபி நம்ம குழந்தைங்க எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னால தான் நான் அடுத்து டிப்ளமோ இன் ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது போக ஜிடியாட்ரிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ, இப்போ மெயினாக ஃபிசியோதெரப்பியில் பார்க்கக்கூடிய ஷோல்டர் பெயின், பேக் பெயின், நெக் பெயின், நீ ஜாயின் பெயின், ஆங்கிள் பெயின், குதிங்கால் வலி, நிறைய பேர் உட்காந்தே இருக்கனால குதிங்கால் வலி வர்றது, இடுப்பு வலி வர்றது, இன்றைக்கி வரக்கூடிய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால் வரக்கூடிய ஒபிசிட்டி தொப்பை, இன்ஃபேண்டல் ஒபிசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ அல்லது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கீழே லிங்கில் போட்டிருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொண்டு இங்கே வந்து நீங்கள் நலம் பெற்று போகலாம். நன்றி, வணக்கம்.